ஹே ஐஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஐஷுவோட அண்ணா மேரேஜ்க்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து திருச்சி வரைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ நான் அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி என்ஜாய் பண்ண, என்னென்ன பண்ண அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு விலாகாக கட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். இப்போ என்ன பிளான்னு, ஐஷு வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு எனக்காக ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எங்களோட யூஷுவல் ஸ்பாட் அது. ஸோ அங்கே போயிட்டு அவளும் நானும் சேர்ந்து ஐஷு வீட்டுக்கு போகிறது தான் பிளான் இருக்குது. இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன ஃப்ரெண்டு இவ தான். இப்போ இவ்வளோ நானும் தான் ஐஷோ வீடு வரைக்கும் போகிறோம். இதில் மேட்ரு என்னன்னா, நாங்கள் மத்தியானம் கிளம்புறோம். மொட்டை வெயில், வெயில் தாங்கவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐஷோ வீடு வரைக்கும் போயிட்டு அவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு சீட் எல்லாமே நாங்களே கவர் பண்ணிக்கிட்டோம். ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். நாங்களாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காலேஜ் படிக்கிறப்ப ஐவி டூர் அப்படி சொல்லி ஒரே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, கேரளான்னு நினைக்கிறேன். அங்கே போய் நான் போகல, இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பட் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்னமோ ஐவி ட்ரிப் போன மாதிரி, கேர்ள்ஸ் ட்ரிப் போன மாதிரி நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு சிரிச்சுட்டு கேர்ள்ஸ் டாக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்காமல் கதை விடிய விடிய கதை பேசிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்கள் மூணு நாலு பேருக்குமே நல்லா மெமரபிளான ட்ரிப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். இங்கே க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கல, அவள் தான் இஷ்யூ. அவங்க அண்ணாக்கு தான் மேரேஜ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ரூமை சுற்றி பார்க்கறதுலேயே அங்கே ஆர்வம் பண்ணனால கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. சரி, ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனப்போ அவங்க இல்லை இல்லை வாங்க வாங்க ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அவசர அவசரமாக ரெடியானோம். அந்த ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டு ஃபேமிலி பீப்புள், க்ளோஸ் பீப்புள் மட்டும் வச்சு ஒரு அழகான ரிசப்ஷன் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப இதுதான் நான் அவுட்ஃபிட்டாக போட்டிருந்தேன். ஒரு ஒயிட் கலர் குர்த்தா, கீழே வந்து ரெட் கலர் லெக்கிங்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷால் போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் அவசர அவசரமாக கிளம்புனாலே எங்கள் ரூம் இப்படி தான் இருந்துச்சு. பெட்டு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படி சொல்லி. அவள் ஒரு பக்கம் தலை செய்வரா, இவ ஒரு பக்கம் லிப்ஸ்டிக் அடிக்கிறது, இவ தான் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவளோட திங்ஸும் சேர்த்து எல்லாம் பெட்டு மேலே தான் இருந்துச்சு. லிட்ரலி ஒரு கேர்ள்ஸ் ரூம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு எங்களுக்கு. ஸோ அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு ஐஷு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா. அவள் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்ப, எங்களெல்லாம் கிளப்பி ஐஷுவை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே அவளுக்கு ஒரு வழி ஆகிடுச்சு. பிகாஸ் அவள் இது வேணும் இது வேணும்னு அடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் பஸ் ஏறிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கும் அந்த மண்டபத்துக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நாங்கள் பஸ்ஸில் போகிறதும் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரதுமா அப்படி தான் இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி பேசிட்டு வரவங்கள போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஜில் போய் மாப்பிள்ள பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக சாப்பிட போயிட்டோம். ஏன்னா எங்கள் நாலு பேத்துக்குமே செம்ம பசி, எப்படா சோறு போடுவீங்க எப்படா சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நாங்கள் நாலு பேர் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டைரெக்டாக நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆட்டமே ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் எங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸை ரூமுக்குள்ளே விட்டு நாங்கள் விடிய விடிய கதை பேசிட்டு சிரிச்சுட்டு பேய் கதை பேசணும், அவங்க பர்சனல் விஷயம் பேசணும், கேர்ள்ஸ் டாக்ஸ் பேசணும், எல்லாமே பேசணும். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை, சிரிச்சு 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 எங்களுக்கு வயிறே வலிச்சிச்சு. அந்த மாதிரி நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் மண்டபத்தை விட்டு சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்துட்டோம். ஆனாலும் நாங்கள் கதை பேசுகிறதுல நாங்கள் எங்களுக்கு டைம் போனதே தெரில. லிட்ரலி நாங்கள் ஒரு 1 ஹவர் நைட்டு தூங்கினா அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் விடிய விடிய கதை பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். இதில் ஹைலைட் என்னென்னா, அடுத்த நாள் அவங்க அண்ணா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஐஷு எங்கள் கூடயும் நைட்டு விடிய விடிய கதை பேசிட்டு சிரிச்சுட்டு அவளும் எங்கள் கூடயே ஸ்டே ஆகிட்டா. ஸோ நாங்கள் விடிய விடிய கதை பேசிட்டு அப்புறமா தான் தூங்கினோம். காலையில் யாராலையும் எந்திரிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ஏந்திரிச்சு ரெடியானோம். என் ஃப்ரெண்டு ஐஷு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சுருந்தா, அவர் ரெடி ஆகிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெடி ஆகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு ஒரு வழியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் ரூமை விட்டு தாண்டினோம். ஸோ ஆனாலும் நாங்கள் டைமுக்கு போயிட்டோம். ஏன் நாங்கள் டைமுக்கு போனோம் அப்படி சொல்லி எங்கள் நாலு பேருக்கு தான் தெரியும். அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக மண்டபத்துக்கு போயிட்டோம். கல்யாணம் வந்து கோயிலில், அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்லாம் மண்டபத்தில் நடந்துகிட்ருக்கோம்ல, அதெல்லாம் நடந்துட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களாம் தாலி கட்டுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்களாம் போகல, மண்டபத்துலேயே உக்காந்துட்டோம். பிகாஸ் எங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு. எங்களால் நாங்கள் தான் முன்னாடி நாள் கதை பேசிட்டு ஒழுங்காக தூங்காமல் அப்படி தான் இருந்தோம். அதனால் எல்லாத்துக்கும் தூக்கம் சொக்கிடுச்சு. எப்படா ரூமுக்கு போவோம், எப்படா தூங்கலாம் அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் கோயிலுக்கு வரல, மண்டபத்துலேயே ஸ்டே ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த தாம்பலம் அப்படின்னு தான் அந்த பேர் அதான் நினைக்கிறேன் அது கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போனோம். ஆனால் அங்கேயும் நாங்கள் முழுசாக ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கியிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க எங்களை.
செகண்ட் டைம் மண்டபத்துக்கு வந்தப்போ ரிசப்ஷன் டைம், லைக் முன்னாடி நாள் வந்து க்ளோஸ் பீப்புள் மட்டும் வச்சு ரிசப்ஷன் நடத்துனாங்கல்ல, இப்போ வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் நடத்துனாங்க. ஸோ அந்த ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்து நிறைய பீப்புள் வந்தாங்க. ஸோ நாங்கள் ரிசப்ஷன் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ராக்கேஜ்லாம் பேக் பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். அந்த மண்டபத்தெலாம் காலி பண்ணிட்டு நாங்கள் சேலம் கிளம்புற மாதிரி எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கள் நாலு பேத்துக்கும் ஒரு மெமரபிளான டே அந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல வெல் ஸ்பெண்ட் டே வித் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ், பாய்.